நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அதோட கூடவே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் ஷார்ட்ஹேண்ட் டைப்பர்ஸ். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஷார்ட்ஹேண்ட் அப்ளிகேஷன்ல சென்ட்ரல் செலெக்ஷன் முறையில வந்து மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது சென்ட்ரல் லிஸ்ட் வந்து ஷோ ஆகல, ஸோ சென்ட்ரல் நம்ம செலக்ட் பண்றதுக்கான அந்த ஆப்ஷன் வந்து ஷோ ஆகல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா. ஸோ கடந்த முறை போல இந்த முறை கிடையாது. இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா, சென்ட்ரல் வந்து நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு கரெக்ஷன் பீரியட், அதாவது பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்லாம் முடிச்சுட்டு ஃபைனல் காப்பியில் எடுத்துட்டு அதில் ஏதாவது மிஸ்டேக்காக இருந்தால் கரெக்ஷன் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி ஒரு 3 நாள் டைம் கொடுப்பாங்க இல்லையா, போன முறை சரிங்களா, போன அந்த அப்ளிகேஷன் பீரியடில் கொடுத்தாங்க. ஸோ அதே முறையில் தான் இப்போவும் கொடுக்குறாங்க. அந்த டைமில் தான் நீங்கள் சென்டர் செலக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி விட்டுருக்காங்க. அது இன்ஸ்டியூட்டாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி, ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டேட்டா கரெக்ஷன் பீரியடில் தான் நம்ம சென்ட்ரல் அந்த செலெக்ஷன் அப்படிங்கிறத பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெளிவான விளக்கம் கொடுத்துருக்காங்க. இது ஆல்ரெடி வெப்சைட்லையும் விட்டுருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதை நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வெப்சைட்லையும் கொடுத்துருக்காங்க சரிங்க. நார்மலாக நம்ம அப்ளை பண்ணவில்லை அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன் ஃபார் நல்லா பாருங்கள், ப்ரொவிஷன் ஃபார் சென்ட்ரல் சாய்ஸ் போத் ஃபார் இன்ஸ்டியூட் அண்ட் ப்ரைவேட் கேண்டிடேட்ஸ் வில் பி எனேபிள்டு டியூரிங் டேட்டா கரெக்ஷன் விண்டோ பீரியட், தட் இஸ் 24/7/2023 டு 26/7/2023. அதாவது கரெக்ஷன் பண்ணுற பீரியட் அப்போ தான் உங்களுக்கு வந்து சென்டர் சார்ஜ் பண்ண முடியும் உங்களால் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த முறை இந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் அப்படிங்கிறத நம்ம இமெயில் மூலியமாகவும் அவங்களுக்கு மெயில் பண்ணியும் கேட்டாச்சு. அவங்க மெயில் பண்ணதுக்கு அவங்க வந்து இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன பண்ண முடியுங்க, நம்ம ஃபைனல் காப்பி எடுத்துடலாம். ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் போடணும் அப்படின்னா ஷார்ட்ஹேண்ட் ஆகட்டும் சிஓஏ ஆகட்டும் ஓகேங்களா, ஸ்க்ரீனில் நம்பர் சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த நம்பருக்கு ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா போதும், அப்ளிகேஷன் நாங்களே போட்டுருவோம். ஸோ வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத நாங்கள் தெளிவாக சொல்லிடுவோம் ஓகேங்களா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாட்ஸ்அப் மூலிமா அனுப்பி வச்சா போட்டுக்கலாம். ஸோ மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஃபைனல் காப்பி எடுக்கிறப்ப நிறைய விஷயங்கள் சொல்லுது, ஃபைனல் காப்பி வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பாருங்க, ஏதாவது அப்ளிகேஷன் போடுறப்ப ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் உள்ளே பண்ணாமல் விட்டுருந்தீங்க அப்படின்னா அதை ஃபைனல் காப்பியில் ஷோ ஆகும். இமெயில் ஐடி போடலை, இல்லை சம்திங் உங்களுடைய அந்த சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணலை, அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு கீழே ஷோ ஆகும். அதை நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபைனல் காப்பி எடுத்துக்கலாம். ஃபைனல் காப்பி எடுத்து முடிச்சதுக்கப்புறம் வெயிட் பண்ணுங்கள். அது கரெக்ஷன் பீரியட் சொல்லியிருக்கேன் இல்லையா, 24ஆம் தேதி 25, 26 மூணு நாள் நடக்கும். அந்த டேட் அப்போ தான் நம்மளால் சென்டர் சாய்ஸ் அப்படிங்கிறத கொடுக்க முடியும். ஸோ தெளிவாக இருங்க ஓகேங்களா. நன்றி.